அனைவருக்கும் வணக்கம். முதல் நன்றி. இது வந்து சக்ஸஸ் மீட், சக்ஸஸ்னால் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தங்கிறனால. எப்படி ஜெயித்தோம் அப்படின்னா, அன்பால் மட்டும்தான் ஜெயித்தோம். அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய ரசிகர்கள், நண்பர்கள். அதாவது என்னோடய முதல் சோஷியல் மீடியாவில், அதாவது யூடியூபுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு மேடையாக ஏறி இறங்குறப்ப அங்கேருந்து கைத்தட்ட ஆரம்பித்து இன்றைக்கி தொடர்ந்து சில்வர் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறமும் கைத்தட்டிகிட்டே இருக்காங்க. அந்த இடைவிடாத நட்பு வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரசிகர்களையும் அதான் இந்த நண்பர்கள், இந்த இது ஒரு குடும்பமாக நாங்கள் இயங்க காரணமாக இருக்கிறது என்னென்னா, என்னோடய கலை, என்னுடைய படைப்புகளை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பாலமாக இருக்கிற ஊடகம் தான். அந்த ஊடகத்துக்கு என்னுடைய ஆம்பளை திரைப்படத்திலேருந்து நான் இந்த மேடையில் வந்து பேசுகிறப்ப எனக்கு சரியாக எப்படி பேசணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து பேசுறது விட பாடுறது ரொம்ப, இல்லை ரேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு முறை வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து நான் பர்சனலாக பாயிண்ட் அவுட் பண்ண வரும்ல. ஸோ வந்துட்டு இப்போ நான் மூணாவதாக இந்த இது முடித்து, படம் ப்ரெஸ் ஷோ முடித்து வெளில வந்து கொஞ்ச நேரம் நின்று இப்படி அப்படின்னு எனக்கு அவ்வளோ நேரம் பேசி, உங்களில் என்னை ஒருத்தனாக பார்த்து அவ்வளோ நேரம் பேசி நீங்கள் போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் இது பண்ண, அடுத்து இப்படி ஸ்டெப் எடு, அடுத்து இப்படி பண்ணுன்னு ஊடகத்துறையிலேருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து இந்த இந்த ஜேர்னியில், இந்த கடந்த 5 வருடங்கள் சினிமாக்குள்ளே நான் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், இல்லை நான் நல்லா செய்கிறப்ப பாராட்டுறதாக இருக்கட்டும், தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு ஊடகத்துறை நண்பருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தர்னா ஒரு பாட்டு வேணும்னு கேட்க வந்தவரை ஒரே போத்தா போத்தி ஒரு படம் பண்ணிட்டோம். ஆம்பளைன்னு ஒரு படம் பண்ணோம். சரணம் பல்லவினா என்னன்னு பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துலேருந்து இன்றைக்கி, அதாவது அப்போருந்து நான் அவர்கிட்ட சொல்கிறது, ஆனால் ஆர்ட்னா அது, ஆர்ட்டுக்கு எதுக்குண்ணா ரூல்ஸு, ஆர்ட்டில் எதுனா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக நேற்று நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்கப்போ அவர் சொன்னார், இவன் அப்போருந்து சொல்லிட்டு இருப்பான், கடைசியில் இவன் அதான் சரணம் பல்லவியில் அதெல்லாம் வேணாண்ணா, இது இப்படி கூட போடலாண்ணா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவர் ஒரு அடுத்து என்னை வந்து ஆக்ஷன் படத்துலேயே வந்து மியூசிக் டைரக்டரெல்லாம், நீ ஒழுங்காக நடிக்கிற வேலையைப்பார், நடிகனாகிறது ரொம்ப கஷ்டம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு என்னை சொல்லிட்டே இருப்பார். ஆனாலும் பிடுங்கி, இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன். இப்போ அரண்மனை திரி வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாரு. இப்போ நேற்று பாட்டு போட்டு காமிச்சு என்கிட்ட சொன்னார், கிட்டத்தட்ட எல்லா இப்போ இதுதான் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப நான் அப்படியே ஒரு மாதிரி, எனக்கு சரணம் பல்லவி தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. ஸோ அப்போ வரைக்கும் அவரை நான் தைரியமாக கலாய்க்கலாம், அவர் என்ன கலாய்ப்பார், எதுனா டக்குன்னு சுட்டி காட்டுவார். என்னை இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் ஜாலியாக அவர் என்ன வேணால் சொல்லுவேன். ஸோ இப்படி ஒரு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, ஒரு 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 ஃப்ரீடம் கொடுத்து என்னை வந்து மீசை முறுக்காகட்டும், நட்பே துணை ஆகட்டும், இப்போ நடந்த நான் சிரித்தாலாகட்டும், முழுக்க முழுக்க என் மேலே நம்பிக்கை வச்சிருவார். நீ பார்த்துக்கன்னு தெரியும் அப்படின்னு ஒன்று சொல்லிடுவார். அது அவர் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறாரா, இல்லை வந்து சரி பண்ணி முடிச்சிருவான் எப்படியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சரிவன் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது, என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து அது வந்து அந்த நம்பிக்கை வந்து அது பாசமாக, சரி தம்பி இருக்கான் பார்த்துப்பான் அப்படிங்கிற பாசமாக, இல்லை இவன் திறமை இருக்குது நம்பிக்கையா, அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் இது வரைக்கும் என்னை எதுவுமே சொன்னதில்லை. அதனால் நான் இந்த வெற்றி எனக்கு இது சந்தோஷம் தரது விட முக்கியமாக நம்ம மேலே நம்பிக்கை வச்சவங்களோட நம்பிக்கையை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பை சுமந்து வந்து அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து அந்த பாரத்தை இறக்குறப்ப தான் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னோடய பயணத்தில் நான் மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி நிறைய அண்டர் கிரவுண்ட் ட்ரை பண்ணி, இப்போ அண்ணா சொன்ன மாதிரி கடந்த ஒரு வாரமாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த 5 நாள் அதான் பண்ணிட்டுருக்கோம். இந்த 2020 கிட்டத்தட்ட 8 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை சைன் பண்ணி அவங்களோட ஆல்பம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழ் எப்படி ஒரு 12 வருஷம் முன்னாடி, அதாவது நான் ரொம்ப வயசாகல, அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். 12th ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப என்னோடய ஆல்பம்ஸ் வர ஆரம்பிச்சிது இன்டர்நெட்டில். ஸோ ஒரு 12-13 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2007 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லாம் பெருசாயிருச்சு, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வர முடியுது, ஈஸியாக வர முடியுது. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு நிறைய ஆர்டிஸ்ட்டை நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து தமிழின்னு தமிழண்டா மூமெண்ட் ஒன்று வச்சு அதில் தொடர்ந்து டக்கர் பண்ணோம். அடுத்து இப்போ தமிழின்னு சொல்லி தமிழ் எழுத்துக்கள் உருவான வரலாறுன்னு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம். அது இப்போ தொல்லியல் துறை கூட வந்து பேசி அதை எல்லாம் காலேஜிலலாம் இது பண்ணுறதுக்கு அவங்களும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து முதல் தேவையாக இருந்து, எனக்கு அப்போவே இந்த ஆசைலாம் இருந்துச்சு, ஆனால் காசு இல்லை, நான் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கப்போ அதெல்லாம் அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை.
ஸோ நான் அதுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டி கொடுத்தது வந்து இந்த சினிமா தான். ஒரு மியூசிக் டைரக்டராக இன்னைக்கு ஆக்டராக டிரெக்ட் பண்ணி என்னால் என்ன நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் செய்ய முடியுது. என்ன இந்த ஒரு ஹிப்ஹாப் தமிழா வந்தது ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன்லேருந்து, அங்கேருந்து இன்னும் நிறைய ஹிப்ஹாப் தமிழாவோட சிறப்பான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் இவ்வளோ இவ்வளோ பயணத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருந்த சுந்தர்னா அண்ணி ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் வந்து அதான் இது வந்து இந்த மூணு பெரிய இதுமாங்க இல்லையா, ரசிகர்கள், ஊடகம், என்னோட என் மேலே நம்பிக்கை வச்சவங்க. இப்போ அடுத்து வந்து இந்த நன்றி இது இதை முடிஞ்சு இதோட இந்த நன்றிகளை இறக்கி வச்சுட்டேன். இப்போ அடுத்து கொஞ்சம் ஈஸியாக சொல்லிவிடுவேன். முருகானந்த அண்ணன் வந்து முதல் தடவை மீசை முறுக்கப்போ வந்து ஃபஸ்ட் ஷோ நான் முடித்து 12 மணிக்கு வரேன், 8 மணி ஷோ போய் 12 o'clock அதை வரப்போ அவர் வந்து எனக்கு ஒரு மாலை போட்டு சொல்கிறப்ப சுந்தர் நான் சொன்னார் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ அனுபவிச்சுக்கோ இதுக்கப்புறம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே ஆக்சுவலாக அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போடல, இந்த டைம் வந்து கை கொடுத்து தம்பி நல்ல ப்ராஃபிட்டு அப்படின்னு மட்டும் சொன்னார். ஸோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் எப்படி கண்ணை மூடிட்டு வாங்கிட்டுரு இந்த படம்லாம் வந்து நாங்கள் போஸ்டர் மட்டும்தான் விட்டோம், விட்ட உடனே வந்து படத்தை வாங்கிட்டார். நான் சொன்னேன் ஆனால் ஒரு சாங் வருவோம் அடுத்தது எல்லாம் இல்லை இல்லை கன்ஃபார்ம் இட்டுன்னு அவர் ஹிட்டுங்கிறது எங்களுக்கு பக்குன்னு ஆகுது. ஸோ நல்ல வேலை வந்து அவ இந்த படம் இவ்வளோ ஜெயிச்சு நல்ல ப்ராஃபிட்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போனார். ஸோ வந்துட்டு இது இது எங்களை நம்பின எல்லாரும் ஹாப்பி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து நாங்கள் நிறைய மீசை முறுக்கிலேருந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு வரோம் யூடியூப்லேருந்து. அப்படிப்பட்ட யூடியூப்லேருந்து தான் நான் இயக்குனர் ராணாவையும் கண்டுபிடிச்சேன். ஸோ வந்துட்டு ராணாக்கு இந்த படம் ஒரு அறிமுகத்தலமாக இருந்து இன்னும் நிறைய படங்களை அவர் மேன்மேலும் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இருக்க பையன், ஸோ இன்னும் நிறைய தூரம் போகிறதுக்கு கண்டிப்பாக ராணா மட்டும் இல்லை, ராணாவை ராணான்னு சொன்னால் ராணா கூட அவனோட மிகப்பெரிய ராணா கூட ப்ளஸ் என்னென்னா அவருடைய டீம் தான். அந்த டீம் ஒர்க்குனால ராணாவோட சக்ஸஸ் மேலே உங்களுக்கு ஐஸ் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னால அடியில் ராணாவை தாங்கி பிடிக்கிறது அவருடைய டீம். ஹரீஷ், செந்தில்னா, சத்யா, ராஜ், அரவிந்த், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை வந்து, ஏன்னா நான் ஒரு 3 படம் பண்ணேன், இந்த டீம் எப்படின்னா வந்து பயங்கர இன்ஃபார்ம்டா யார் எத்தனை மணிக்கு வரணும், ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வேலை பார்க்குறோம். ஸோ அவ்வளோ பேரையும் எந்த ஒரு சின்ன கிளாஸ் கூட இல்லாமல் சூப்பராக கொண்டு போனதுக்கு அந்த அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். நீங்கள் வந்து எல்லாரும் டைரக்டராகி கலக்குவீங்க கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முக்கியமாக இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எனக்கு ரவிக்குமார் அண்ணாவை பார்த்தாலே கொஞ்சம் பயம். நான் வந்து விஜய்கிட்ட தான் கேட்பேன், அண்ணா இருக்காரா வந்துட்டாரா இல்லை, அது கொஞ்சம் ஷிவரிங் ஆகுது. நான் அதுக்கப்புறம் அண்ணா வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இந்த குட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர இதில் பண்ணுறப்ப தான் அவருக்கு வந்து நீ நீ லூசுன்னு நினச்சேன்டா நான், அப்பப்போ பைத்தியம் மாதிரி இப்படி ஆடிட்டு இருப்பே இப்படி இப்படி செட்டில் நீ இப்போ இதெல்லாம் பண்ணுறியா நீ அப்படின்னு ஒரு சொன்னார். ஸோ வந்துட்டு ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட், ஒரு எதுனாலும் திட்டுறதுனாலும் ஃப்ரம் த ஹார்ட்டில் இருந்து வந்துடும், பாராட்டுறதுனாலும் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து பேசிடுவார். அவர் வந்து இன்றைக்கி இவ் இந்த மாதிரிலாம் எனக்கு இங்கே வாழ்த்தினது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னது தான், இந்த படத்துக்கு வந்து நான் ஹீரோ, இந்த இந்த வெற்றி வந்து ஈஸியாக எனக்கு இது கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், ஆனால் இதை வந்து ஒரு ஒரு 4 பில்லரா ஒரு பல்லக்க தூக்குற மாதிரி இந்த படத்தோட தூணாவே இருந்தது வந்து ரவிக்குமார் சார், ரவிமரி அண்ணன், முனீஷ்காந்த் அண்ணன், ஷாரா, 4 பேரும் அந்த அந்த மொத்த சீக்வன்ஸையும் இது பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுல ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து அந்த அதுலேயே வந்து பாதி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவங்களே படத்தை ஹிட் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து படவா கோபி அண்ணா வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு 2 சீன் வந்தார், பட் ராணாவும் நானும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கெமிஸ்ட்ரி மாதிரி இப்போ அப்பாக்கும் பையனுக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இவரை வந்து இன்னும் அந்த செகண்ட் ஹாஃபில் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணால் ஒர்க் ஆவார், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு ஆல்ரெடி அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் டயலாக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு நினச்சோம், அந்த ஸ்பேஸை கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தான் நினச்சோம். மித்தபடி அவர் அதில் இறங்கி அடித்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு. உங்களுக்கு தேட்டரில் கிளாப் வர்றது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குக்கும் கத்துறாங்க, கிளாப் தட்டுறாங்க. அண்ட் அண்ணா சொன்னார் இப்போ நான் ஒரு 11 இயர்ஸாக எனக்கு ஒரு எனக்கு எல்லா நான் எல்லா ஷோவும் பண்ணிட்டேன், எல்லா ஸ்டேஜ் ஏறிட்டேன்,
எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வந்து எனக்கு ஒன்று 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 வந்துச்சுன்னா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இதுக்கப்புறம் பாருங்கன்னா, ஏன்னா வந்து எல்லாருமே டோட்டலாகவே கிளாப் தட்டி உங்களை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் தான். அதுவும் இந்த சில்வர் ஸ்க்ரீனில் இந்த படம் மூலமாக உங்களுக்கு கிடச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடியே சென்னை 28ல் நீங்கள் அந்த பேசின அந்த டைலாக்குக்கே நாங்களாம் ஃபேன் தான். பட் நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் என் குட்டி தம்பி விஜய் கோயம்புத்தூரில் ஒரு தடவை ஏதோ ஒரு இதுக்காக ஈவெண்ட்டுக்கு போனப்போ அங்கே வந்து கருப்பு சட்டை போட்டு பவுன்சராக வந்து நின்றுட்டு ஃபேன் அவன் என்னோடய பயங்கரமான ஃபேனு. ஸோ அப்படி தான் அவனை எனக்கு முதல் முறையாக தெரியும். பயங்கரமாக கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டு அப்பா அம்மா காசில் ஓட்டிடக்கூடாதுன்னு ஒரு துணிக்கடை வச்சு என்னென்னா என்னென்னா பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பா வந்து விஸ்காம் படிச்சுட்டு டைரக்ட் பண்ணியிருந்தான், நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தான் அந்த பையன். நான் சொன்னேன் உங்ககிட்ட பயங்கரமான டைரக்ஷன் டேலண்ட் இருக்குது, நீ எதா ட்ரை பண்ணு அப்படின்னோடனே எருமசாணி சேனல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டு வீடியோ வந்திருக்கு. நான் சொல்லி முடித்தேன் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நீ சென்னை வா, நான் இப்படி கோயம்புத்தூர் இங்கே தான் ஆரம்பித்தேன், பட் அங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நீ சென்னை வான்னு சொன்னேன். அவன் கிளம்பி சென்னை வந்து இறங்குறான், அதுக்குள்ளே ஸ்டார். அதுதான் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்து ஈஸியாக ஒருத்தரை டக்குன்னு தூக்கி விட்டுருது. ஆனால் அதுக்கப்புறம் நிலச்சி அதில் நிற்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு தேவை. ஸோ ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த எருமசாணி வீடியோ வைரலானதுலேருந்து படம் நடித்தாச்சு, இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு ரோல் நல்ல ரோல் பண்ணியிருக்கான். அதை தாண்டி சொல்லாமா கூடிய சீக்கிரம் இயக்குனர் வர ஆக போகிறான் தம்பி. ஸோ வந்து அவன் அங்கே ஒரு கனவு கண்டுட்டு இருந்தான், அது இன்றைக்கி அவனுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறப்போகுது. ஸோ வாழ்த்துக்கள். அண்டு நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் ராஜ்மோகன்னா, நான் வந்து இதை எங்களுடைய லான்ச்சை வந்து வந்தார், வந்தவுடனே எப்படி இதை ஹோஸ்ட் பண்ணி, ஏன்னா ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் வந்து ஆடியோ லான்ச் இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கர்டன் ரேஸ் ஒன்று ஈவெண்ட் நடத்தினோம், அதுலேயும் இந்த மாதிரி தான் வந்து பேசுகிற இது தான். அது இப்போ இதை நான் டக்குன்னு முடிச்சிடறேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், அங்கேயும் இப்படி தான் போர் அடிக்கும்னு ஒரு பயத்தில் நான் ராஜ்மோகன்ட்ட சொன்னேன். ஆனால் இதை ஒரு டக்குன்னு ஒரு, ஏன்னா சுந்தரன் ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஏன் நீங்கள் அதை ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணி ஜாலி பண்ணுங்கள், அதான் ஆடிட்டோரியமில் நடக்குது இல்லை, இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நீ அப்போ இருந்தால் என்ன பண்ணிப்போ அந்த மாதிரி எதாவது பண்ணு அப்படின்னாரு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டேஜிங் பண்ணி அதை தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவராக வந்து நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிறேன் அந்த பொறுப்புன்னு டோட்டலாக எடுத்து பண்ணார். எப்போ வேணால் உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு நண்பராக இருக்கார், ரொம்ப நன்றிண்ணா. இந்த இடத்துலையுமே மிக அருமையாக தொகுத்து வழங்குறீங்க, உங்களுடைய தமிழ் பேச்சுகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் என் தம்பி கதிர், மீசை முறுக்கிலேயே கதிர் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அப்போருந்து நான் வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், கதிர் நீ கன்ஃபார்மாக நீ ஸ்டாராவ, நீ ஸ்டாராவ அப்படின்னு அடிக்கடி நான் தான் சொல்லுவேன் கதிர்க்கு. உன் பின்னாடி ஒரு சர்க்கிள் கதிர், உன் பின்னாடி ஒரு சர்க்கிள் சுற்றுது கதிர், சர்க்கிள் சுற்றுது கதிர், எனக்கு தெரியுது அது அப்படின்னு. கதிர் வந்து ரொம்ப டிசர்விங், ஏன்னா நான் ரொம்ப நாள் கதிர் ஃபேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நட்பே துணையில் எது இது நடந்து அமையல சொல்லிட்டே இருப்பேன், கதிர் நான் ஃபேன் கதிர் ஃபேன் கதிர்னு. இந்த படம் வந்தப்போ அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பிளாக் வந்து நான் ராணாட்ட சொன்னேன், ராணா அந்த இடத்துல கதிர் வச்சிருந்தேன், நான் கன்ஃபார்மாக புல் ஆஃப் பண்ணிவிடுவேன், ஒரு ஷா ஒரு சீனாலும் ஒரு டைலாக்னாலும் புல் ஆஃப் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொன்னேன். ராணாவும் சரி ட்ரை பண்ணலான்ட்டு, ஆனால் ரொம்ப எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு கதிர் பண்ணது. கதிர் இப்போ தான் யூடியூப்குள்ளேயும் இறங்கி அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு. கதிர் வந்து கூடி சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார், கண்டிப்பாக போவேன் கதிர். ஏன்னா எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது இல்லை, எனக்கு உங்களை விட அதிகமாக நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பிரதீப் மாஸ்டர், ஸ்டார்ட் கேமரா அப்படின்னாருன்னா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சானா வண்டி போயிட்டே இருக்கும், ரோல்னு முடிக்கிற வரைக்கும் டயர்டாகிடும் எங்களுக்கெல்லாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ரோலிங்கை சொல்கிற ஒரே மாஸ்டர் இவராக தான் இருப்பார் நினைக்கிறேன். ஸ்டார்ட் கேமரா ரோல் அப்படிம்பாரு மாஸ்டர், ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. போன நட்பே துணையில் லைட்டாக முதுகு உடச்சி விட்டார், அதனால் இல்லை அவர் ரொம்ப இது பண்ணி இப்படி பண்ணவே கூடாது ஸ்டண்ட்டுன்னு ரொம்ப அவர் பிடிவாதம் பிடிக்க, நான் அவர்கிட்ட போய் நீ என் ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்னு அவரை மிரட்டி அந்த பெட்லாம் தூக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணி அது ரொம்ப ஃபீல் பண்ணி, பாவம் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வர திட்டலாம் வாங்கி எனக்காக எதுனாலும் வந்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு ஒரு சகோதரர் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் ஸ்ரீஜித் பிரதர் முதல் படம், இதுவும் எங்களுக்கும் ஹேட்ரிக், ஸ்ரீஜித் பிரதருக்கும் எனக்கும் பிரதீப்புக்கும் எனக்கும் ஹேட்ரிக். ஸோ இது எங்களுக்கும் அவனி மூவிஸ்க்குமான ஹேட்ரிக், இதில் நிறைய பேர் தொடர்ந்து இந்த 3 படங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஷாராக்கும் எனக்கும் ஹேட்ரிக், ஷாரானால் இன்னைக்கு வர முடியல. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஹேட்ரிக். ஸ்ரீஜித் பிரதர் தான் எங்கள் 2 படத்தோட கலரிஸ்ட், இந்த படத்தில் வந்து அவர் தான் எடிட் பண்ணார். எவ்வளோ பிஸியாக அவர் தெலுங்கு பண்ணுறாரு, மலையாளம் படங்கள் பண்ணுறாரு, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எப்போ வேணால் உரிமையாக நான் கால் பண்ணி தைரியமாக கேட்கலாம், உடனே கிளம்பி ஹைதராபாத், இந்த படத்தில் ஏதோ சின்ன பேட்ச் இது பண்ணுறதுக்கெலாம் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்தார். ஸோ அந்த நட்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நான் இந்த சக்ஸஸ் மீட்டை நன்றி சொல்கிற மேடையாக தான் பயன்படுத்திக்கிறேன்.
ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும், ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், படத்தை பற்றியே நாங்கள் பேசி படத்தையே ப்ரொமோட் பண்ணுற ஒரு இதில் இருந்தோம். இன்றைக்கி அது ஜெயிச்சிருச்சு. அதுவும் இந்த மூணாவது படங்கிறது வந்து ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஹேட்ரிக் அடித்தா நல்லா இருக்குமேனு. ஆனால் அதை விட வந்து அதில் பயங்கர பயம் இருந்துச்சு, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா வந்து வாய் வர விட்டுட்டோம், ராணா சும்மா இருந்திருக்கலாம், ஆனால் ஹேட்ரிக் சூப்பராக இருக்கலாம்ண்ணா. மூணாவது ஒரே ப்ரொடியூசர், ஒரே அதே ஹீரோ, ஹேட்ரிக் ஹேட்ரிக் ஹேட்ரிக்னு ஒன்று கிளப்பி விட்டோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஹேட்ரிக்கா அப்படின்னு ஓவரா வாய் விடுறோமே என்ன ஆகும் அப்படின்னு. இது ஜெயிச்சோன்னா ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு எனக்கு வந்து. இது ரொம்ப 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 தேங்க்ஃபுல் இந்த மொமெண்ட்டு. இந்த படத்தில் இருந்த எல்லாருக்கும் என்னால் பிரேமை நான் பார்க்க இங்கேருந்து பார்க்க முடியுது. எனக்கு ஆக்சுவலாக ரோலிங் ஆகுது. பிரேம் பண்ணா இருக்காரு, அவர் தான் வந்து ஆர்ட் டிரெக்டர். அண்டு வாஞ்சி ப்ரோ, அவர் இன்றைக்கி நாங்கள் எப்படியாவது ஒரு இந்த ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ண வைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லா லான்ச் ஈவெண்ட் எதுலேயுமே அவர் பேசலை. இன்றைக்கி ஒரு மாதிரி முதலே செட் பண்ணி பேச வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. ஸோ அவர் அவ்வளோதான் ப்ரோ, அப்படி பேசிட்டு அப்படியே மனசார பேசிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப இனிமையான, எப்போவுமே சிரிச்சுட்டு வந்து செட்டுக்கு வந்தால் பார்த்தோன்னே எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இது ஒரு அவருக்கும் இந்த ஒரு இந்த படம் முதல் படமாக அமைவது ரொம்ப சந்தோஷம். பிரதர் சத்யா நிறைய இதில் கதைக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்காருன்னு சத்யான்னு கேள்விப்பட்டிருக்கேன். சத்யா ரொம்ப டேலண்டடான, ஸ்பான்டேனியஸாக விஷயங்களை வகுக்கக்கூடிய ஒரு செமையான டேலண்ட்டு. அவருக்கு ஒரு பயங்கர ரைட்டிங் ஸ்கில்லும் இருக்குது, அதையும் நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக வரும். ஸோ சத்யா பிரதரும் இந்த படம் முதல் படங்கிறது, அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சந்தோஷ் மாஸ்டர், என்னுடைய சிங்கிள் பசங்களாகட்டும், பிரேக்கப் சாங் ஆகட்டும், எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலையே படாமல் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப திடீர்னு ரொம்ப சேடாக வந்து நின்று, இது என்ன பிரதர் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி, நான் ஆக்சுவலாக நான் டென்ஷன் ஆகணும் என்னால் பண்ண முடியலன்னு. ஆனால் அவர் டென்ஷன் ஆவார், அவர் அவ்வளோ இது பண்ணுவார். ஸோ மாஸ்டர் வந்து என்னை வந்து பயங்கரமாக ஆட வச்சு, ஒரு ஒரு மாதிரி பிரேக்கப் சாங்கில் வந்து எல்லோரும் வந்து சூப்பர் ஆடுறீங்க ஆடுறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில, நான் நார்மலாக ஆன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, மாஸ்டர் தான் ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சிவராக் மாஸ்டர், என்னோடய முதல் படத்தில் எல்லா பாட்டும் அவர் கொரியோ பண்ணார். சென்டிமெண்ட்டாக அடுத்து இதுலேயும் நட்பே துணையிலையும் ஒரு பாட்டு பண்ணார், இந்த படத்துலையும் ஒரு பாட்டு பண்ணார். ஆக்சுவலாக சென்டிமெண்ட்டில் அது அமைஞ்சுது, அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ அவரும் நானுமே ஹேட்ரிக், எங்களுக்குமே ஹேட்ரிக். இந்த படம் இதில் வேலை செஞ்ச நிறைய பேருக்கு ஹேட்ரிக், இது எனக்கு மட்டும் ஹேட்ரிக் இல்லை. முருகானந்தன் அண்ணனும் கிட்டத்தட்ட ஹேட்ரிக் தான், ஏன்னா போன நட்பே துணையும் ஒரு ரெண்டு மூணு ஏரியா அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப அதுலேயும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஹேட்ரிக் வெட்டியாக அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து நல்ல படங்கள், ஜாலியான நல்ல விஷயங்களாக ஜாலியாக பேசக்கூடிய நிறைய படங்களை கொடுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. இயக்கவும் ரொம்ப ஆசை, நடிக்கவும் ரொம்ப ஆசை, மியூசிக் பண்ணவும் ரொம்ப ஆசை, பாட ஆசை, ரேப் பண்ண ஆசை, எனக்கு எல்லாமே கனவு இருந்து நிறைய கனவு இருந்துச்சு, இன்றைக்கி எல்லாமே நிறைவேறுது. ஸோ எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹிப்ஹாப் தமிழா இது வந்து ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். என் நண்பன் வந்து ஹிப்ஹாப் தமிழாங்கிறது ஒருத்தரில் ரெண்டு பேர், நானும் என் நண்பன் ஜீவாவும். பட் எந்த இடத்துலையுமே அவனை பற்றி பேசவும், பேசினாலும் கோச்சிப்பான், எந்த மேடைக்கும் ஏறவும் மாட்டான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மூன்றாவது வெற்றிங்கிறது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து வெறும் கனவுகளை மட்டுமே வைத்து கொண்டு, வெறும் நட்பில் மட்டுமே நம்பிக்கை வைத்து கொண்டு வந்த இரண்டு நண்பர்கள். அந்த நட்பு வந்து இன்றைக்கி எங்களை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்குன்னா அது எனக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய நண்பனுடைய இதுதான் அது முழு காரணமே. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழாவின் முதுகெலும்பு என்னுடைய நண்பன் ஜீவா. இதை வந்து அவன் எப்படியும் யூடியூப்லேயோ இல்லை ஏதோ சில மோஸ்ட் ஆஃப் த இதில் எங்காவது ஒரு மூலையிலையோ நின்று பார்த்துட்டு, இந்த ஒரு கார்த்திக் சார் படத்தில் ஒரு வரப்பான் அப்படி பிஜிஎம் வரப்போ ஒரு ஓரமாக நின்று அந்த மீட்டர்லேயே இது வரைக்கும் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அவனுடைய நட்பு இல்லாமல் ஹிப்ஹாப் தமிழா இல்லை, வெறும் நண்பர்களால் மட்டும் உருவானது, வெறும் அன்பால் மட்டும் உருவானது ஹிப்ஹாப் தமிழா. இன்றைக்கி அந்த ஹிப்ஹாப் தமிழாவை படிப்படியாக தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் உங்கள் நீங்கள் எல்லோரும் கொடுக்குற அன்பு தான். உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா, நன்றி வணக்கம். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், யார் யாரும் விட்டுன்னு. ஜூலி இருக்காங்க, ஜூலி நன்றி. இந்த படத்தில் பார்த்தீங்களா ஐஸ்வர்யா ஒளிஞ்சிட்டீங்க நீங்கள் நடுவில். ஸோ ஐஸ்வர்யா இப்போ ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க, இதே மாதிரி தான் ஆடியோ லான்ச்லேயும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, கடைசியாக வெளில வந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா வந்து டான்ஸ் ஆடியே ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும்னு நானும் மாஸ்டரும் வந்து ரொம்ப இது பண்ணி, அவங்க வந்து இல்லை நான் ஆடுவேன் பட் வந்து நீங்கள் இவ்வளோலாம் வந்து பில்டப் கொடுக்கக்கூடாதுன்னு, இல்லை இல்லை நீங்கள் ஆட இதாகிடும் அதாகிடும் சொல்லி ஐஸ்வர்யா பயங்கர ப்ரெஷர் பண்ணி அவங்கள பிரேக்கப் சாங்கில் சூப்பராக ஒரு சீக்வன்ஸ் ஆடிருப்பாங்க. அது என்னன்னா அவங்க வெறுங்காலில் வேறு ஆடணும் அந்த இது மண். ஸோ அது ஒரு காட்டுக்குள்ளே வேறு ஷூட் பண்ணோம், எதுவுமே அவங்க முகம் சுளிக்காமல்
எல்லாமே பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆடியோ லான்ச்சில் அந்த கர்டன் ரைசர் ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு என்டர்டெயின் பண்ணும், ப்ரெஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க ஜென்ரலாக நம்ம பேசுகிறத வந்து நம்ம அப்புறமா ஜெயிச்சா பேசிக்கலாம், இப்போ அவங்களை என்டர்டெயின் பண்ணணும், நீங்களும் ஆடிடுங்க அப்படின்னு ஜாலியாக சொன்னோம். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு போய் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணி ஸ்டேஜில் வந்து அன்றைக்கி ஆடினாங்க. ஸோ தேங்க்யூ ஐஸ்வர்யா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதே பங்க்சுவல்னா ஐஸ்வர்யா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. 9 o'clockனா கரெக்டாக 8:55 வந்து நின்றுடுவாங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் யாருக்குமே தொந்தரவு இல்லாத ஒரு இது. அதுவும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரீஷ்லாம் வந்து என்னையும் விஜயும் பார்த்தான்னா ஹீரோயின் வந்துடுறாங்க மேக்கப் போட்டு கரெக்டாக, இவனுங்க ரெண்டு பேரும் பாரு இங்கே நின்று கதை பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வந்து எங்கள் முன்னாடியே காதில், அண்ணா நீங்கள் இருக்க ஐயோ சாரி நான் பார்க்கலண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை காதில் உள்ள மாதிரி பேசிட்டு போவோம். அப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் பிரீத்தியை மறந்துட்டேன், ரெண்டு படமாக நல்ல மொதல் படத்தில் நானே எடுத்து ஜாலியாக போட்டுக்கிட்டேன், என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஜாலியாக நடிச்சிட்டேன். கடந்த ரெண்டு படமாக ரொம்ப டெய்லர் மேடாக இது போடுங்க இது போடுங்க இந்த லைட்டில் இது போட்டால் கரெக்டாக இருக்கும்னு ரொம்ப அழகாக தெரியணும்னு அவங்க ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களோட இபி மணி சார் இருக்கார், ஸோ அவரும் அதே மாதிரி தான் ஒரு ஓரமாக உட்காந்து நாங்கள் எங்கள் வெற்றி அவரும் ரசித்து கைத்தட்டி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த படம் ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பேடாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரையும் இது பண்ணிட்டேன், முதல் நன்றி அவங்களுக்கு தான் நான் சொன்னேன், அதாவது என்னுடைய ரசிகர்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த நீங்கள், அப்புறம் இதெல்லாம் எங்கள் கனவெல்லாம் பவர் பண்ண எங்களுடைய ப்ரொடியூசர் அவங்கள தான் ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் அ வெரி வெரி எமோஷ்னல் மூமெண்ட். ரொம்ப வந்து இதை பல என்ன நிறைய என்னென்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டோம், காதில் கேட்டோம், அண்ணன்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து ஒரு மாதிரி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா இல்லை இது ஒர்க் ஆகும் நிறைய ஒரு இதை தாண்டி ஒன்று வந்து ஜெயிச்சனால இது இந்த இந்த இடம் வந்து இப்போ இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. என் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு இங்கே நிறைவேறி இருக்கு. ஸோ நன்றி, தேங்க்யூ.